வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை சென்னை போரூரில் இருந்து வாராகி அம்மன் விளக்கு மூலமா வழிபடுறவங்க ஒரு அகல்ல நான் ஏற்றி வழிபட்டுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க எல்லாம் கூட வந்து இப்போ நிறைய பேர் வந்து விக்கிரகம் வாங்கி வழிபடுறாங்க. அதுவும் பஞ்சலோகத்துல வாங்குறது ரொம்பவே விசேஷம் அப்படின்னுட்டு பஞ்சலோகத்துல கேட்டு நிறைய பேர் விளக்கு கடைக்கு வர்றாங்க. ஸோ நம்ம விளக்கு கடையில இருக்கக்கூடிய பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட வாராகி அம்மன் என்னென்ன அளவுகள்ல இருக்காங்க அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம். வாராகி அம்மன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2 இன்ச் உயரத்துல அழகா நம்ம கிட்ட குட்டி சைஸ்லயே இருக்காங்க. அவ்வளோ டீட்டெயிலா இருக்கும் இந்த விக்கிரகம். எனக்குமே யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த விக்கிரகம் தான் நான் கிஃப்ட் பண்றேன். 2 இன்ச் உயரத்துல இவ்வளோ அழகா தெளிவா, இதுக்கு முன்னாடி ஒரு விக்கிரகம் வந்ததே இல்லை. ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னா கூட அதோட நேர்த்தி வந்து அவ்வளோ அழகா இருக்கும். என்னோட பூஜை ரூம் ரொம்ப சின்னது, நான் வந்து குட்டியா வச்சுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த விக்கிரகம் வாங்கிக்கலாம். இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிற இந்த வாராகி அம்மன் விக்கிரகம் ஒரு கையில கலப்பையும் ஒரு கையில உலக்கையும் கொண்டு வச்சுட்டு அபயகஸ்தம் வரதகஸ்தம் பிடிச்சு ரொம்ப அழகா இருக்காங்க. 4 கரங்களோட இருக்கக்கூடிய வாராகி அம்மன் 3 இன்ச்சு தான் உயரம், ரொம்ப குட்டி. ஸோ நிறைய பேருக்கு சின்ன சைஸ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அம்பாள் வாங்கிக்கலாம். ஒரு 4 இன்ச்சு உயரத்துல 8 கரங்களோட இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். மகா வாராகி அப்படின்னு சொல்லுவாங்க. 8 கரங்களோட 4 இன்ச்சு உயரத்துல இருக்கக்கூடிய அம்பாள் பஞ்சலோகத்துல நின்ற கோலத்துல இருக்கக்கூடிய அம்பாள். சங்கு சக்கரம் உலக்கை கலப்பை வச்சு அம்பாள் நிக்கிற கோலத்துல இருக்கக்கூடிய வாராகி அம்மன். ஒரு 4 to 5 இன்ச்சு உயரம், 6 இன்ச்சு உயரத்துல திருவாச்சியோட 8 கரங்களோட இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறோம். பஞ்சலோகத்துல அப்படின்றதுனால ரொம்ப நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். திருவாச்சி தனியா எடுத்துக்கலாம். அபிஷேகம் பண்ணும்போது அம்பாளுக்கு வந்து நான் நல்லா அம்பாள் குளிர நான் ஊற்றணும்னு நினைக்கிறவங்க அந்த திருவாச்சி டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அதை வந்து கலட்டி வச்சுட்டு அழகாக நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு திரும்ப கூட நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பஞ்சலோகத்தில் தான் இந்த மாதிரி திருவாச்சி தனியாக கலட்டுற மாதிரியான ஆப்ஷனோட வருது. இந்த அம்பாலோட உயரம் 6 இன்ச்சு. 7 இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் தான் இப்போ பார்க்குறோம். 8 கரங்களோட வலது கால் மடக்கி இடது கால் வந்து அவங்க தொங்க விட்டு உட்காந்துருக்கக்கூடிய கோலம். ஒரு சில பேர் அந்த மாதிரி கால் கூட வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு கூட கேட்டு வாங்குறாங்க. 7 இன்ச்சு உயரம். வாராகி அம்மன் விளக்கு பஞ்சலோகத்தில் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்குறவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காக தான் செய்யப்பட்டது இந்த வாராகி அம்மன் விளக்கு. குதிரை வச்சு அஸ்வாரூட வாராகின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குதிரை வச்சும் சிங்கம் வச்சும் வாராகி அம்மன் விளக்கு இப்போ பஞ்சலோகத்தில் அவைலபிள் இருக்கு. வாராகி அம்பாளை லக்ஷ்மி ஸ்வரூபினியா பாக்குறவங்க சங்கு சக்கரம் மட்டும் வச்சு அபயகஸ்தம் வரதகஸ்தம் வச்சு கேட்குறாங்க. அந்த அம்பாள் கரெக்டா ஒரு 4 to 5 இன்ச்சு உயரத்துல ரொம்ப அழகா, அந்த பீடமே ரொம்ப நல்லா இருக்கும். ரவுண்டு பீடம், கொஞ்சம் வித்தியாசமா அம்பாள் நல்லா இடதுகால் மடக்கி வலதுகால் தொங்க விட்டு உட்கார்ந்துருக்கிற மாதிரியான விக்கிரகம். திரிசக்தி வாராகி அம்மன் அமர்ந்த கோலத்துல வேலூர்ல இருக்கக்கூடிய திரிசக்தி பீடம் குருஜி சொல்லி செஞ்ச அம்பாள் அப்படின்னா இவங்க தான். கீழே தாமரை பீடத்தில் அம்பாள் உட்கார்ந்துருக்கிற மாதிரி பத்மாசனம் போட்டு அம்பாள் உட்கார்ந்துருப்பா தாமரை பீடத்தில். அது மாதிரி அவளோட கரங்களில் ஒரு கையில் சக்கரமும் ஒரு கையில் திரிசூலமும் ஒரு கையில் ஓலைச்சுவடியும் இன்னொரு கையில் ஜபமாலையும் வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அம்பாள் வந்து லக்ஷ்மி சரஸ்வதி துர்க்கையோட அம்சம்தான், 3 பேரோட அம்சம்தான் இந்த வாராகி அம்மன் சொல்ற மாதிரி 3 பேரோட ஹஸ்தமே கொடுத்து அவ்வளோ அழகா செய்யப்பட்ட வாராகி அம்மன். அவ்வளோ நேர்த்தியாகவும் இருக்கும். இந்த அம்பாலோட உயரம் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 8 to 9 இன்ச்சு இவங்களோட உயரம். அம்பாளை வந்து அம்பாளுடைய சக்தியா வெளியில உற்சவர் மாதிரி எடுத்துட்டு போறது திரிசூலமா கூட எடுத்துட்டு போறாங்க. ஸோ அப்படிப்பட்ட திரிசூலம் அழகா அம்பாள் முன்னாடி நம்ம வைக்கிற மாதிரி. அதாவது நிறைய கோவில்களுக்கு நாங்கள் 3 அடி 4 அடிலாம் பித்தளையில் கொடுத்துருக்குறோம். இப்போ நம்மளுடைய விளக்கு கடையில் பஞ்சலோகத்தில் வந்திருக்கு. அம்பாள் முன்னாடி வேண்டிக்கிட்டு கொடுக்குறாங்க. அவளுடைய திரிசூலத்தை அவ்வளோ அழகாக பஞ்சலோகத்தில் அதுவும் பக்கத்திலேயே வச்சுக்கிற மாதிரி. இந்த திரிசூலத்தோட வழிபாடே வந்து அம்பாளோட வழிபாடு தான் அப்படின்றதுனாலையும் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. நாம் இன்னைக்கு பார்த்த இந்த அம்பாள் விக்கிரகங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய விளக்குக்கடை.com வெப்சைட்ல வாராகின் தனி கேட்டகரியே இருக்கு. பஞ்சலோக ஐடல்ஸ்னு தனியாகவும் இருக்கு. ஸோ நீங்க அதுல ஈஸியா செக் பண்ணி வாங்கிக்கலாம். அம்பாலோட ஹைட் என்ன டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதுலேயே இருக்கும். அதெல்லாம் எனக்கு பார்க்க தெரியாது அப்படின்றவங்க நம்மளுடைய விளக்கு கடைக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீடைல் கேட்டுக்கலாம். இமிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும். மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.